கேஸ் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டைம் வந்து 1:00 ஆச்சு. ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் நிறைய ரீல்ஸ் அப்புறமேட்டுக்கு மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் வேணும் அப்படின்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா நான் ரீசண்டாக வந்து இந்த மாதிரி இந்த மிரர்லேயே வந்துட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன். இன்ட்ரோ வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த மிரரில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கு பார்க்குறக்கு, ஒரு மாதிரி அழகாக தருது. ஸோ அதனால தான் இப்போ எனக்கு என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னா எனக்கு வீடியோ எடுக்கணும். ஸோ ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த வீடியோ எடுக்கணும். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து Q&A வீடியோ போட்டிருந்தேன், ஸ்டோரி போட்டிருந்தேன். Q&A வீடியோ என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன கேள்வினாலும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து எடுக்கணும். அப்புறமேட்டுக்கு நோ மேக்கப் சேலஞ்ச் வீடியோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது எடுத்த பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்லாம் தெரில. ஸோ எடுக்கணும். காலையில் சாப்பிட்டுட்டு இப்போ தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணும். ஸோ அதுலேயே வந்துட்டு நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறேன் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் இந்த இதில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இங்கே தான் வந்துட்டு பேக்ரவுண்டு, இங்கே தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ என் பெட்டு தூங்கி இருந்துச்சு, பெட்டே எடுத்து வைக்கல, பெட்ஷீட் மடிச்சு வைக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ரூமில் இல்லை, நான் மட்டும்தான் ரூமில் இருக்கேன், எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஸோ நான் எனக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ எதுக்கு, அதுவும் இல்லாமல் மொட்டை வெயிலில் என்னால் சுத்த முடியாது, நம்ம கருத்து போயிடும். அப்படிலாம் கிடையாது, நம்மளால் மொட்டை வெயிலெலாம் சுத்த முடியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரூம்லே இருந்து வீடியோ ஷூட் உருப்படியாக ஏதாவது வேலை பண்ணுவோமே அப்படின்ட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து சமைக்கணும், என்ன சமைக்க போகிறேன் அப்படின்லாம் தெரியாது. சரி, தெரியாது இல்லை, தெரியும். ஏன் அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா சாப்பாடு வச்சு தயிர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ தயிர் சாப்பாடு இது இது வந்து ஒரு குக்கிங்கான்னு கேட்காதீங்க, இது சரி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. காலையில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து ராகி சேமியா செஞ்சா, அது இருக்குது, அது சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு வந்து எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வேணுங்கிறது நம்ம தான் செஞ்சு அரிசி ஊறப்பட போகிறோம், எனக்கு மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு கப் போட்டால் போதும், ஒரு நேரம் தான் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக அரிசி ஊற வச்சுட்டு நம்ம வந்து தயிர் சாப்பாடு தானே செய்யப்படுறோம், அது பாட்டுக்கு வேக போகுது. என்னென்னா யாருமே ரூமில் இல்லை, அதனால் தனியாக ஒரு மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, பைத்தியம் மாதிரி. நான் பாட்டுக்கு தனியாக ஃபோனை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, நம்மளே தான் பேசிக்கணும். இப்போ நம்ம வந்து அரிசி ஊற போடலாம். வந்து அரிசி ஊற போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் வீடியோக்கெலாம் ரெடி பண்ணோம். ஏன்னா என்னோடய ரிங் லைட்டு, ட்ரைபாடு எல்லாமே. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் தான் தனியாக தான் வீடியோ எடுப்பேன். என்ன சொல்கிறது, என் வீடியோக்கான எல்லாத்தையும் நான் மட்டும்தான் பண்ணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ எல்லாத்தையும் செட்லாம் பண்ணி வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஸோ நான் போய் பேக்ரவுண்ட் செட் பண்ணுவேன். அப்படி என்ன பெரிய பேக்ரவுண்ட்லாம் நம்ம செட் பண்ணுற அளவுக்குலாம் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது நம்மகிட்ட. இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு ரிங் லைட்டு, அதை வச்சு வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கேன். நான் இப்போ செட் பண்ணுவேன் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து அந்த ஹேங்கர் இருக்குல்ல, அந்த ஹேங்கரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இது வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனே என் தங்கச்சி பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் பண்ணால். ஸோ நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் உள்ளதான் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீன் தான். ஸோ அதில் வந்துட்டு கீழே வழுக்கி விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துணி காய போடுற கிளிப் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் எல்லாம் கடகடன் ரெடி பண்ணால். ஷெல்ஃபை வந்து இக்னோர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய கெட் ரெடி வித் மீ வீடியோலேயே நிறைய என்னோடய ஷெல்ஃபை பார்த்துருப்பீங்க. எங்கள் ஷெல்ஃபு இதில் இந்த பிளேஸ்லேயே என் பிளேஸ் தான் ரொம்ப கேவலமாக இருக்கும். வச்சுருக்கோம் பட் ரெண்டு ஸ்டாண்ட் தான் எங்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ரிங் லைட்டோட இது வந்து உடஞ்சிருச்சு, இது வந்து என் தங்கச்சி தான் உடச்சிட்டா, அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு கிஃப்ட் பண்ணியிருக்கா.
ஸோ உடஞ்சிச்சு இது சும்மா டம் சும்மா பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் அவங்க வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இவ்வளோதான் வந்து நம்மளோட செட்டப் ரெடி. ஸோ எனக்கு வந்து அங்கேயே தலைவாணி போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா இந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஹைட் பத்தாது. ஸோ அதனால் ஒரு 4-5 தலைவாணி போட்டு வச்சுருக்கேன், அதில் தான் நான் உட்காருவேன். ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து வேணுங்கிற வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு யாருமே இல்லை அப்படின்னா தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கவே தோணும். இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாங்கன்னா நான் ஒரு மாதிரி ஷை பட்டுட்டு அந்த மாதிரி நான் இருப்பேன். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் வீடியோ எடுக்க மாட்டேன். இப்போ ரெகுலராக நான் வந்து சேனலில் வந்து அதிகமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல, லாங் வீடியோஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறதில்ல. நான் வந்து ட்ரை பண்ணுறேன், இப்படியே தான் எல்லாம் ஒரு வீடியோலையும் சொல்கிறேன். பட் நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோடய நெயில் கலரும் கபோர்டு கலரும் ஒரே மாதிரி இருக்குது. பட் ஓகே, நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து மேலே வந்து சூட்கேஸ் இறக்கிட்டேன். ஸோ இதில் தான் மேக்கப்லாம் இருக்குது. எடுப்போம், என்ன வேணுமோ அதெல்லாம் எடுப்போம். சரி, சூட்கேஸ் வந்து ரொம்ப ஒட்டடை அடித்து கிடக்கு. ஓகே, இது ஹேர் ஸ்டைல் கோம்ஸு. உங்களுக்கு இந்த கோம்ப் வீடியோ வேணும், இந்த ஒவ்வொரு கோம்ப்போ என்னென்ன ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். என் ஷெல்ஃபில் வந்து சில திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுப்போம். எடுத்து வச்சுட்டு நம்ம போய் குளிக்க போகலாம். அப்புறம் என்ன காஸ்ட்யூம் போடுறது அதையும் பார்க்கணும். ஸோ என் ஷெல்ஃப் மட்டும் நிலைமை. ஸோ இப்படி தான் இருக்கு என் ஷெல்ஃபு. கச்ச 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 அது அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு அப்படியே அப்படியே போட்டு போகிறேன். ஸோ அதனால தான் அது அப்படி இருக்குது. யா என்ன மாட்டி க்ளீன் பண்ணி வச்சாலும் ஷெல்ஃப் வந்து இந்த நிலைமைக்கு ஆகிடுது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, நான் க்ளீன் பண்ணால் தானே நீ இந்த மாதிரி அசிங்கமாவேன், க்ளீனே பண்ணாமல் இருந்தால் இப்படியே தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுறதே விட்டுட்டேன். இப்போ எப்படியே வர அப்படி சொல்லிட்டு ஸோ நம்ம வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதை போய் கழுவிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் போய் நம்ம குளிப்போம். வந்து நம்ம வந்து என்ன ட்ரெஸ் போட போகிறோம் அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து என் ஷெல்ஃபை பார்த்துட்டே வந்துட்டு நான் எப்படி எவ்வளோ சுத்தக்காரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து நம்மளோட கபோர்டை பார்க்க போகிறோம். ஐயோ, நம்ம வந்து கபோர்டை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என் கபோர்டின் நிலைமை. அதுதான் எவ்வளோ சாட்டி சுத்தப்பட்டாலும் இது இப்படி ஆயிடுது. நான் கிளீனாக தாங்க மடித்து வச்சிருந்தேன். ஒவ்வொரு வாட்டியும் ட்ரெஸ் எடுக்கும் போது தொப்பு தொப்பு தொப்புன்னு என் மேலே மேலே விழுகுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து எடுத்து சொருகி சொருகி எல்லா ட்ரெஸ்ஸும் இப்படி சொருகி வச்சுருக்கேன். துணி மடிச்சிட்டு வந்தாலும் நான் எடுத்து இப்படி சொருகி வச்சிடறது. ஏன்னா எத்தனை வாட்டியும் சுத்தம் பண்ணுறது, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சுத்தம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சும்மா சும்மா சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸோட கபோர்டெலாம் நீட் மேக்ஸிமம் இல்லை, நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. நான் மட்டும்தான் இப்படி வச்சுருக்கேன். என்னை பார்த்தா எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இப்படி தான் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பேன். சுருட்டி உள்ளே வச்சுருப்பேன். அப்புறம் வேணும்னா இப்போ வெளியே மட்டும் இப்படி நீட்டாக பூட்டு போட்டு வச்சிடறேன். ஓகே, வெளியே எப்படி இருக்குன்றது தான் முக்கியம், உள்ளே நீங்கள் வந்து நல்லா பார்க்காதீங்க. நம்ம இதிலலாம் போய் என்ன ட்ரெஸ் போடுறதுன்ட்டு கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இப்போ ட்ரெஸ்ஸை நான் இந்த புதருக்குள்ளேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ளே என் நிலம் இப்படி ஆகி தொலைஞ்சிடுச்சு. எல்லாம் எடுத்து உள்ள சொருகணும். நான் எல்லாம் போய் சொருகிட்டு வரேன். எல்லாம் மடிச்சு வைக்க ட்ரெஸ்ஸு எவ்வளோ வாட்டி எடுத்தாலும் நான் என்ன பண்ணுறது, நல்லா சொருகிட்டு வைக்கிறேன். இதோட டாஸ்க் பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா பூட்டுறது தான். எல்லாத்தையும் நான் உள்ளே சொருகி பூட்டுறதுக்குள்ள போதுன்னா சும்மா இப்போ இப்போ பூட்டுறோம். எல்லாம் தொப்புக்கடியும் நல்லா வந்து உளுந்துடும் கீழே. இந்தோ இப்படி தான் எல்லாத்தையும் உள்ள சொருகி பூட்டிடும். என்னது மட்டும்தான் இப்படி இப்படி ஆகும்னா இப்படி ஆகிடுது. ஒரு நாள் நான் வந்து ஃபுல்லாக கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். வீடியோ போட்டு கபோர்டெலாம் க்ளீன் பண்ணி ஒரு 2 weeks கூட கிடையாது, 2 or 3 weeks கழித்து மறுபடியும் கபோர்டு நிலைமை அதுதான். அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறதை விட்டுட்டேன். அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணித்தாலே அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அம்மே இப்போ இந்த ரெஸ்ட்டாக போட போகிறோம். ஸோ போயிட்டு குளிச்சுட்டு
வீடியோக்கு ரெடி ஆகலாம். ஐஸ் குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு. அப்புறம் நாங்கள் வந்து தயிர் எங்கன்னா இங்கே பாருங்கள், தயிர் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு இதுதான். ஏன்னா கலவா மட்டும்தான் சாப்பாடு வச்சுருக்கேன் ஒரே நேரத்துக்கு வர மாதிரி. ஸோ இதில் நம்ம வந்து தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாமா இல்லை வேண்டாம் வேண்டாம். சாப்பாடு ரெடி. நான் வந்து தயிர் சாப்பாடு தாளித்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சுடு சோம்பேறியாக மாறிவிட்டேன். ஸோ தயிர் மட்டும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேலை செய்யலாம். ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கு. இப்போவே மணி வந்து 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு கடகடன் ரெடி ஆகிட்டு ஒரு ரெண்டு வீடியோ எடுக்கணும். சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எவ்வளோ அது எடுக்கணும். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணும் எல்லாமே நான் தான் பண்ணும். ஸோ சாப்பிட்டு விட்டுட்டு நம்ம ரெடி வீடியோக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சேன். இதுதான் என் அவுட்ஃபிட்டு. கண்ணாடி ரொம்ப மோசமாக இருக்குது, இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போயிட்டு வீடியோ எடுக்க போகிறேன். வீடியோ எடுத்துட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதான் கைஸ் மேக்கப் வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். இதை மூலம் நெக்ஸ்ட் வீடியோக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோலாம் எடுத்துட்டு அந்த ரெகுலர் எப்பயும் வைக்கிற இடத்துக்கு போய் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி சன் ஷைன் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது காய்ஸ். ஸோ வெயில் அடிக்குது. போயிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஒரு மாதிரி ரொம்ப மேக்கப் போட்டு ஃபேஸ் இருக்கு, அழகாக இருக்குன்னா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூ எங்களோட ஹாஸ்டல் டோர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஹாஸ்டல் டோர் போடுறோம். இந்தோ ஹிமாலயா என்ன ஹிமாலயா பிரைட்டனிங் ஃபேஸ் வாஷ். ஹவு மெனி ருபீஸ்? ஜஸ்ட் 890 ருபீஸ் ஃபேஸ் வாஷ். சோப் போட்டே கழுவிட்டு போயிடுவோம் அப்படின்ற கழுவியாச்சு. வாட்டர் லைனில் இருக்க காஜல் வந்து போகாது, அது எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணி எடுத்தால் தான் போகும். நைட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போயே மேக்கப்போடு இருந்தோம்னா ரொம்ப ஸ்கின் டேமேஜ் ஆகும் அப்படி சொல்லிட்டு அது நம்ம பால் காய்ச்சி பால் குடிக்கலாம். டைம் வந்து 5 ஆச்சு. ஸோ பால் காய்ச்சி காய்ச்சி ஒன் கிளாஸ் மில்க் சுகர் 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 வெயிட் பண்ணுங்க. சர்க்கரை எனக்கு ஃபர்ஸ்ட்ல பாலே சுத்தமா பிடிக்காது. சுத்தமாக பிடிக்காதுன்னா சிலர் வந்து காஃபிலாம் குடித்தாங்க அப்படின்னா அடிக்ட் ஆகிடுவாங்க. இந்த ஈவினிங் ஆனால் காஃபி குடிக்கணும், ஈவினிங் ஆனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த மாதிரி அடிக்ட் ஆகிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காலத்தில் பாலே குடிக்காமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் பால் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பூஸ்ட் போட்டு பூஸ்ட் ரெடி. ஈவினிங் இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டோம். நைட் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன். இது மேலே காட்டுறக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு போகிறது இல்லை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.